வெல்கம் டு ஆல். நான் சூரிய பிரகாஷ். நீங்க பாத்துட்டு அட்வென்ட் டெக் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்? பேடிஎம் பேமெண்ட் அக்கௌண்ட்டை எப்படி ஓபன் பண்ணணும்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த பேடிஎம் பேமெண்ட் அக்கௌண்ட்டை நீங்க ஓபன் பண்ணணும்னா கேஎஸ்சி வெரிஃபிகேஷனை ஃபுல்லா முடிச்சிருக்கணும். இந்த கேஎஸ்சி வெரிஃபிகேஷனை நீங்க முடிக்கணும்னா மூணு ஸ்டெப்ல முடிக்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படின்னா வீடியோ கால் மூலம் நீங்க இந்த கேஎஸ்சி வெரிஃபிகேஷனை முடிக்கலாம். அதாவது எப்படின்னா இந்த வீடியோ கால் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ஆதார் கார்டை அதுல என்டர் பண்ற மாதிரி வரும். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய அந்த ஆதார் கார்டுக்கு கொடுத்துருக்கிற நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்க என்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஆதார் கார்டு ஃபுல் டீடைல்ஸ் அதுல காமிக்கும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பேடிஎம் அக்கௌண்ட் கஸ்டமர் கேர் வந்து உங்களுக்கு வீடியோ கால் பண்ணுவாரு. அப்படி பண்ணும்போது அவர் ஃபேஸ் உங்களுக்கு தெரியாது, உங்க ஃபேஸ் மட்டும் அவருக்கு தெரியும். அவரு சொல்ல சொல்ல எல்லாத்துக்கும் நீங்க ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பேன் கார்டும் ஆதார் கார்டும் அவங்க பேக் கேமரா மூலம் காமிக்க சொல்லுவாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த கேஎஸ்சி வெரிஃபிகேஷன்ன்றது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப், இந்த ரெண்டாவது ஸ்டெப் எப்படின்னா நீங்க உங்க பக்கத்துல இருக்க ஸ்டோர்ல போயிட்டு இந்த வெரிஃபிகேஷனை முடிக்கலாம். உங்க ஆதார் கார்டு மட்டும் எடுத்துட்டு பக்கத்துல இருக்க அந்த ஸ்டோருக்கு போயிட்டு கேஎஸ்சி வெரிஃபிகேஷன் முடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்க ஆதார் கார்டை என்டர் பண்ணி உங்க ஃபிங்கர் பிரிண்டை வச்சு இந்த கேஎஸ்சி வெரிஃபிகேஷன் முடிச்சிருவாங்க. மூணாவது மெத்தட் எப்படின்னா உங்க வீட்டுக்கே வந்து இந்த கேஎஸ்சி வெரிஃபிகேஷன் முடிச்சு கொடுத்துட்டு போவாங்க. இந்த வீட்டுக்கு வந்து இந்த கேஎஸ்சி வெரிஃபிகேஷன் முடிக்கிறதுக்கு இப்ப இந்த கொரோனா டைம்ல ஃப்ரீன்ற ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஆனா இப்போ வந்து 150 ரூபா சார்ஜ் பண்ணிருக்காங்க. நான் பண்ணும்போது இந்த ஃப்ரீ ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் வந்து கேஎஸ்சி வெரிஃபிகேஷன் முடிச்சிருக்கேன். அந்த ஸ்டெப் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். நீங்க வேணும்னா இந்த ஸ்டெப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல அந்த மற்ற ரெண்டு ஆப்ஷனையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் இல்லைன்னா கீழே இருக்க ரெட் பட்டனை ஏற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனை ஏற்றிங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் வீடியோ கால்ன்ற ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டில் கொடுத்த மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியும் தேவை. அட் த சேம் டைம் ஒரு பேன் கார்டும் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். இதுவே நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க நியர்பை ஸ்டோரில் போயிட்டு இந்த கேஎஸ்சி வெரிஃபிகேஷனை முடிக்க போகிறீங்கன்னா உங்ககிட்ட ஒரு ஆதார் கார்டும் அந்த ஆதார் கார்டு உரியவருக்கு ஒரு 18 வயசும் ஆயிருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நியர்பை ஸ்டோர் வெரிஃபிகேஷனை நீங்கள் முடிச்சுக்கலாம். அதுவே நீங்கள் உங்கள் பக்கத்தில் எதுவும் நியர்பை ஸ்டோர் இல்லை, அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட பேன் கார்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் தான் ட்ரை பண்ணி ஆகணும். 150 ரூபா செலவு பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் பேடிஎம் ஆப்பை எப்பயும் போல் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டுனீங்க இங்கே இந்த பேங்க்னு இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே செக் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்க பாருங்கள். அதை கொடுத்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு வரும். உங்களுக்கு இப்போ கேஎஸ்சி மட்டும் பில்டிங்காக இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் வரும். இங்கே அப்டேட் டூ அக்கௌண்ட் அப்படின்னு பாருங்கள். இது கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மேலே ஃபஸ்ட்டில் இருக்கிறது அந்த வீடியோ கால்ன்ற ஆப்ஷன், அதுக்கு கீழே இருக்கிறது உங்கள் நியர்பை ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் இந்த கேஎஸ்சி முடிக்கிறதுக்கான ஆப்ஷன், அதுக்கு கீழே இருக்கிறதான் நான் சொல்லித்தர போகிற அந்த மெத்தட். நீங்கள் இந்த மூணு மெத்தடில் எந்த மெத்தடை சூஸ் பண்ண போகிறீங்கன்னு முடிவு பண்ணிக்கோங்க. இந்த மூணாவது மெத்தடை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ், உங்கள் பேர், உங்கள் ஆல்ரெட் நம்பர், அதாவது சப்போஸ் இந்த பேடிஎம் அக்கௌண்ட்டில் நீங்கள் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் வரல சுவிட்ச் ஆஃபில் இருக்குன்னா அப்போ அந்த ஆல்டர்னேட் நம்பரில் நீங்கள் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுவோங்க. அப்போ நீங்கள் உங்கள் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்கா என்னான்னு பார்த்துட்டு அப்போ உங்கள் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு வர வச்சு நீங்கள் இந்த கேஎஸ்சி வெரிஃபிகேஷனை முடிச்சிடலாம். இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டேட்டு ஒரு டைமு காமிக்கும். அதாவது அந்த கஸ்டமர் அவங்க வந்து உங்களுக்கு எந்த டேட்டில் உங்கள் வீட்டுக்கு வரணும், எந்த டைமுக்குள்ளே வரணுன்றத நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்படின்னா அந்த டைமுக்குள்ளே அந்த டேட்டுக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. இந்த டேட்டில் ஏதாவது ஒரு டேட்டையும் இந்த டைமில் ஏதாவது ஒரு டைமையும் சூஸ் பண்ணிவிட்டு ப்ரொசீட்னு கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டில் வந்து அந்த டைமுக்குள்ளே வருவாங்க. இங்கே வந்து உங்களுக்கு பேன் கார்டு இருக்கா இல்லைன்னு கேட்குறாங்க. என்கிட்ட இல்லை, லோன் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு ஆனுவல் உங்களுக்கு சேலரி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. நான் அதில் 100 சும்மா கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பேன் கார்டுக்கு அப்ளை கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டுருக்காங்க. என்ன கொடுக்கல, நான் அதனால லோன் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே கத்தில் பேமெண்ட் பேங்க் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு இது இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் கீழே திரும்பியும் ஒரு எஸ்ஆர் நோன்னு கேட்கும், அதில் நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸில் எழுதி டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தான் வரும். இது வந்ததுக்கப்புறம் உங்கள் கஸ்டமர் கேர் உங்கள் வீட்டுக்கு வந்தது எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் இந்த பேங்க்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதுசாக பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லுவோம்.
நான் ஏற்கனவே பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறீங்களா வேணாம்னு கேட்குது. நான் வேணாம் கொடுத்துறேன். பாருங்க ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வேணும்னா அந்த ஏடிஎம் கார்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் மேனேஜ் கார்டு அப்படின்னு போங்க. அதை கொடுத்து இங்கே ஆர்டர் நோக்கி போடுங்க. அதை கொடுத்து 250 ரூபா காசு கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டு கொரியரில் வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒருவேளை கூகுள் பே ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அந்த பாஸ்வேர்டை நீங்கள் இங்கே மறுபடியும் என்டர் பண்ணிங்கன்னா உங்கள் ஏடிஎம் கார்டில் எப்படி இருக்குமோ இந்த 16 நம்பர் அப்புறம் எக்ஸ்பிரி டேட்டு அதுக்கப்புறம் சிவிவி நம்பர் எல்லாமே காமிக்கும். இதுக்கப்புறம் உங்கள் கூகுள் பேயில் போய்ட்டு நீங்கள் எப்படி ஒரு அக்கௌண்ட்டை நார்மலாக ஆட் பண்ணுங்களோ அதேமாதிரி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி அதில் ஏடிஎம் கார்டோட லாஸ்ட்டு 6 நம்பர் கேட்கும். நீங்கள் மறுபடியும் இந்த பேடிஎம் ஆப்பில் வந்து அந்த நான் சொன்ன அந்த மெத்தட் மூலம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிங்கன்னா ஏடிஎம் கார்டு திரும்பி அதில் அந்த 16 நம்பர் எக்ஸ்பிரி டேட்டு சிவிஇ நம்பர் எல்லாம் காமிக்கும். அதெல்லாம் என்டர் பண்ணி இந்த பேடிஎம் அக்கௌண்ட்டை உங்கள் கூகுள் பேயில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.